அனைவருக்கும் வணக்கம். பிண்டாஸ் பாய் கோட்ல டுடேஸ் கோட் என்ன சொல்லுது அப்படின்னா, உள்முகமான பயணம் நடக்க ஏகாந்தமாக வெட்ட வெளியில் தனித்திருக்க பழகுங்கள். உள்முகமான பயணம் அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நார்மலா நம்முடைய கண்கள், மூக்கு, வாய், காது, உடல் இந்த அஞ்சு விஷயங்களும் வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அனுபவிக்கிறதுல ஆர்வத்தை அதிகமா நமக்கு தூண்டி விட்டுட்டு இருக்கும். உள்முகமான பயணம் அப்படின்றது நாம யார், நமக்கு என்ன வேணும், நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம், நம்முடைய மனம்னா என்ன, அதுல எண்ணங்கள் எப்படி உருவாகுது, என்ன மாதிரியான எண்ணங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான ஆக்சன் வந்து செஞ்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரியான விஷயங்களை சுயமா உணர்ந்து அறியறதுக்கு உதவுறதுதான் இந்த உள்முகமான பயணம். இந்த உள்முகமான பயணம் அப்படின்றது சாதாரணமா நம்ம மெடிடேஷன் பண்ணும் போது நிகழும். சிலருக்கு ஆக்னா சக்கரால கான்சென்ட்ரேட் பண்ணும் போதோ இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பொருள் மீது கான்சென்ட்ரேட் பண்ணும் போதோ இந்த உள்முகமான பயணம் வந்து நடக்கலாம். பட் இதெல்லாம் சடனா வெளியில நோக்கி போயிட்டு இருக்க மனதை திடீர்னு உள்முகமா நம்ம திருப்புறதுக்கு முயற்சி பண்றோம். இந்த முயற்சிகள் சிலருக்கு ரெகுலரா செய்ய முடியாம போயிடும். சோ நமக்கு இந்த மாற்றங்கள் இயல்பா தானா நம்முடைய பழக்கமா மாறுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு தனியா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, ஈவன் உங்களுடைய மொபைல் கூட இல்லாம, உங்க வீட்டு மொட்டை மாடியில இல்ல வானம் எங்க தெரியுதோ அந்த இடத்தை பார்த்து உட்காந்துருங்க. டெய்லி உட்காந்து பழகுங்க. ஒரு 15 நிமிஷத்துல இருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் உட்காந்துருந்தா போதும். சும்மா எதுவுமே செய்ய வேண்டாம், எந்த விஷயமும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருங்க. அங்க இருக்கக்கூடிய மேகங்களை நீங்க கவனிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அதுல நிகழக்கூடிய மாற்றங்கள், அந்த மேகத்தினுடைய வடிவங்கள் இதெல்லாம் மாறும்போது நம்முடைய மனதுல இயல்பா சில விஷயங்கள் வந்து நிகழும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மேகத்தை பத்தி ஒரு ஸ்டேட்டஸ் கூட நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் அந்த ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ரியலா நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா இது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ எவ்ரி ஈவினிங் இல்ல மார்னிங் உங்களுக்கு எது கன்வீனியன்டான டைமோ அந்த டைம்ல உங்க வீட்டு மொட்டை மாடியில இல்ல வானம் எங்க தெரியுதோ அந்த இடத்துல இருந்து மேகங்களை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள அந்த உள்முகமான பயணம் அப்படின்றது ஆரம்பிக்கும். நமக்கு நிகழக்கூடிய அந்த உள்முகமான பயணம் அப்படின்றது தியானம் பண்ணும்போது திடீர்னு நிகழக்கூடிய அந்த உள்முக பயணத்தை விட சிறப்பானது. ஏன் அப்படின்னா, இது உங்களுக்கு பழக்கமாவே மாறிடும். இந்த அனுபவங்களை உள்ளுக்குள்ள நிகழக்கூடிய மாற்றங்களை உங்களால நல்லாவே உணர முடியும். கொஞ்ச நாட்கள் செஞ்சாலே போதும். ஒரு 15 நாள் செஞ்சீங்க அப்படின்னா கூட மிகப்பெரிய மாற்றத்தை வந்து பாப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களால வானத்தை பார்க்காம இருக்க முடியாதுன்ற மாதிரியான நிலைமை கூட வரலாம். இது தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.